வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் காலை வணக்கம் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் தெரியுங்களா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவேரிப்பட்டினம் பக்கத்தில் சாச்சாத் அந்த திருப்பதி பெருமானை பார்த்த மாதிரி ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன் அந்த எங்கே இருக்கு தெரியுங்களா நம்ம காவேரி பண்ணத்திலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா சப்பானிப்பட்டின்னு வரும் அந்த சப்பானிப்பட்டிலேருந்து தள்ளி போனீங்கன்னா நாலு கிலோமீட்டர் தொலைவில் ரொம்ப 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 அழகான ஒரு ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நினை அந்த கோயில் போயிட்டு வந்தீங்களா உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நிறைவேறுங்க பாருங்க அங்கே தான் போயிட்டுருக்கோம் இந்த இதில் வந்து பார்த்திங்களா நமக்கு போக்குவரத்து வசதிக்கு எப்பவுமே தடை இருக்காதுங்க டூ வீலரில் வந்து போயிருக்கலாம் இந்த வழியில் வந்து நமக்கு போதுமான வசதி ஒரு மணி நேரத்துக்கு இருக்கா நமக்கு டவுன் பஸ் வந்து காவேரி பட்டணத்துலேருந்து இருக்கும் கிருஷ்ணகிரியிலேருந்து இருக்கும் பாருங்கள் நம்ம ஸ்ரீரங்கநாதர் கோயிலை நெருங்கி வந்துட்டுருக்கோம் ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு நீங்கள் ஒரு டைம் இருக்கும்போது வந்து பாருங்கள் கோயிலாண்ட வந்துட்டோம் கோயிலை சுற்றி அழகான மரங்கள் செடிங்க எல்லாம் நல்லா நேச்சுரலாக இருக்குது பாருங்கள் கோயிலுக்குள்ளே இப்போ நுழைய போகிறோம் பாருங்கள் புரட்டாசி மாசத்துல எல்லாம் இப்படி ஃப்ரீயாக இருக்காதுங்க இப்போ கொரோனா டைம்ன்றனால கொஞ்சம் எல்லாம் கூட்டணிச்சல் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குங்க கோயில் கொஞ்சம் சீரமைப்பு பண்ணி நடந்துட்டுருக்குங்க அதனால் வந்து கொஞ்சம் கூட்டம் இது கோயில் விசேஷமெல்லாம் தள்ளி வச்சுருக்காங்க இருந்தாலும் இன்றைக்கி அண்ணாக்கு கல்யாணம்னு சொல்லிவிட்டு இந்த கோயிலை சுற்றி காட்டலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் கோயில் பார்த்திங்களா ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் உட்காந்து கல்யாணத்தை பார்க்கக்கூடிய வசதி அளவுக்கு நல்ல மண்டபம் கட்டிவிட்டுருக்காங்க பாருங்கள் இங்கே வந்துட்டுருக்க சாமி தாங்க நம்ம புரட்டாசி மாதம் தேர் திருவிழாவப்போ இந்த சாமியை வச்சு தான் நம்ம ஊர்வலமாக வந்துடுவாங்க அப்படியே லெஃப்ட்டில் வந்து இல்லைன்னா பாருங்கள் எடைக்கெடை போடுற ஊஞ்சல் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க இங்கே நேர்த்தி கடன் செலுத்துகிறவங்கெல்லாம் செலுத்திப்பாங்க இந்த கோயிலில் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதிங்க நிறைய பேர் இங்கே வேண்டிக்கிட்டு காசுக்கு காசு இடைக்கடை பழங்களுக்கெல்லாம் போடுவாங்க அப்புறம் பாருங்கள் நாகரங்க வந்து அந்த கோயிலுக்கு வெளியே வச்சுருக்காங்க கோயில் வேலை நடந்துகிட்டு இருக்கனால கோயிலுக்குள்ளே மேஸ்திரிங்க வேலையாட்கள் எல்லாம் வேலை செஞ்சுட்ருக்காங்க இது கோயிலோட உண்டியல் பாருங்கள் நம்ம ரங்கநாதர் பெருமாள் கோயிலில் நெருங்கி வந்துட்டோங்க பாருங்கள் ஸ்ரீரங்கநாதர் உலகமெல்லாம் படியை எழுந்துட்டு வந்து படியை தலைக்கு வச்சு படுத்தாப்புல நம்ம ஸ்ரீரங்கநாதர் படுத்திருக்கவங்க காட்சி ஒரு சிறப்பு மிக்க இருக்குது பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கோங்க நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து போனீங்களே உங்களுக்கு அவ்வளோ ஒரு மன திருப்தி கிடைக்குங்க இது வந்து பார்த்திங்களா எங்கள் குலதெய்வ கோயிலுங்க அப்படியே கொஞ்சோண்டு வெளியே வரும் போகிறோங்க ஒரட்டாசு மாதத்துலனா இங்கே நிற்க இது இருக்காதுங்க அவ்வளோ கூட்டம் நெரிச்சலாக இருக்கும் இப்போ கோயிலில் யாரும் இல்லை கொரோனா டைம்னாலும் இவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருக்காங்க பாருங்கள் கோயிலை சுற்றி இன்னும் கொஞ்சம் எல்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு அப்படியே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா டைமில் இந்த காது குத்து கல்யாண டைம்லெலாம் இங்கே சாப்பாடு செய்ய ஒரு சமையல் கூட மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள் அன்னதானம் கொடுக்குறவங்க தானம் கொடுக்குறவங்கலாம் எங்கள் குடனில் போட்டு வச்சுப்பாங்க அப்படியே வந்து பார்த்தீங்களா நம்ம நவகிரகம் கோயில் ஒன்று இங்கே கட்டியிருக்காங்க எப்போவுமே கோயிலுக்குள்ளே வந்துட்டு நவகிரகம் போகாமல் வரக்கூடாதுங்க பாருங்கள் நவகிரக நாயங்கள் ஒன்பது அந்த நம்ம ஒரு டைம் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம் பாருங்கள் பாருங்கள் நவகிரகம் சுற்றியாச்சு இப்போ நம்ம அடுத்ததாக கோயிலுக்கு வெளியே போகிறோங்க பாருங்கள் கோயிலுக்கு வெளியே அங்கே ஒரு பாறை வழி இருக்கும் ஒரு பாறையிலே கல்லில் படிக்கட்டு கட்டியிருப்பாங்க ஜூம் பண்ணி காட்டியிருக்கோம் பாருங்கள் புரட்டாசி மாதத்துல தான்ங்க அந்த கோயில் திறப்பாங்க அப்படியே வெளியில் வரும் பாருங்கள் இந்த பார்க்கிங் வசதி தண்ணி வசதின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக நம்ம கோயிலில் வந்து எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டிங்க இந்த கோயிலில் தண்ணிக்கு மட்டும் எப்பவுமே பஞ்சம் வந்தது இல்லைங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் இது தாங்க அந்த ரோடு தான் க வேரி பண்ணத்துலேருந்து நம்ம தேவர்முக்குளம் வர ரோடுங்க பாருங்கள் கோயிலாண்டையெல்லாம் போர் போட்டிருக்காங்க ரோ தோட்டத்தை சுற்றி தோட்டங்க நிறையெல்லாம் இருக்குது தண்ணி வசதி எப்போவுமே இருக்குங்க நல்லா இருக்குது பாருங்கள் பாருங்கள் ரோடு வசதியெல்லாம் எதுவுமே வந்து தடங்களே இல்லாமல் நிம்மதியாக போயிட்டு வரலாங்க பாருங்கள் நம்ம பெருமாள் கோயிலை சுற்றி வந்தாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ